Hi friends, welcome to Cook with Ben. இந்த வீடியோல பார்க்க போறது மிளகு குழம்பு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த bell ஐகானும் click பண்ணிக்கோங்க. 150 கிராம் சாம்பார் வெங்காயம் பொடிசா நறுக்கிக்கணும். அடுத்து 100 கிராம் பூண்டு 1-2 நறுக்கி எடுத்துக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை 2-3 பட்டை தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் சேக்கறனால குழம்பு வந்து நல்ல திக்கா இருக்கும். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்க தேங்காய் இல்லாமலும் செய்யலாம். இந்த குழம்பு வந்து மிளகு குழம்புன்னு சொல்லுவாங்க, மிளகு தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தேங்காவை மிக்ஸில ஒரு பல்ஸ் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா திக்கா அரைச்சி எடுத்துக்கணும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க தேங்காவா இருந்தா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடானதும் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த மிளகு தண்ணி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். எண்ணெய் சூடானதும் 1/2 teaspoon வெந்தயம் 1/4 teaspoon சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு வெந்தயம் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தனியாக எண்ணெயோட வெங்காயம் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். கடைசியாக நம்ம குழம்புல சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்தே வெங்காயத்தோடு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இந்த மீதமுள்ள எண்ணெயில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். பூண்டு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி எல்லாமே சேர்க்கணும். அப்போ தான் குழம்புலையுமே நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மிளகு தண்ணி குழம்பு குழந்தை பெற்றவங்க அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து பூண்டு சேர்த்து நம்ம செய்கிறனால அவங்களுக்கு தாய்ப்பாலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கூடவே வந்து மிளகு சேர்த்து செய்யும்போது சளி பிடிக்காது, குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. தேவைப்பட்டால் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி சேர்த்து செய்யலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். தக்காளி பச்சை மிளகா இது ரெண்டுமே இல்லாமலும் நம்ம இந்த குழம்பு செய்யலாம். பூண்டு நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே குழம்புக்கு தேவையான மசாலாவும் எண்ணெயிலே சேர்த்து வதக்கிக்கணும். அதுக்கு 1/4 teaspoon மஞ்சள் பொடி 3 teaspoon தனியாத்தூள் 1/2 teaspoon சீரகத்தூள் 1/4 teaspoon மிளகுத்தூள் 1/4 teaspoon மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துறது மிளகுத்தூள் மட்டும்தான். இப்போ இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். மசாலா எல்லாமே எண்ணெயிலே லைட்டாக வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை சேர்த்துக்கணும். முட்டை சேர்க்கும் போது டைரெக்டாக நம்ம அப்படியே சேர்க்காமல் தனித்தனியாக உடைச்சி ஊற்றி முட்டையை செக் பண்ணிவிட்டு சேர்க்கணும். அப்போ தான் முட்டை தோடு இல்லாமலும் கரெக்டாக பார்த்து நம்ம சேர்க்க முடியும். இது குழந்தை பெற்றவங்களுக்கு அதிகமாக அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லது. பிரெஸ்ட் ஃபீடிங்கும் நல்லாயிருக்கும். கூடவே வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது. மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்து செய்கிறனால அவங்களுக்கு சளி பிடிக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, முட்டையுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான மிளகு தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.